இன்னொரு முக்கியமான விஷயம், அவ அம்மா எங்கன்னு கேட்டுட்டு 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தப்ப நீ வரல. இதே வலியோட எத்தனை நாள் அவ தூங்கியிருப்பா? அவ அப்போ அனுபவிச்ச வலியை தான் இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க. அவ இன்னைக்கு அம்மாவை தேடினா, நீ இன்னைக்கு பொண்ணை தேடிட்டு இருக்க. அதனால அவளை தப்பா நினைக்காத. அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வருவா. நீ கவனிச்சியான்னு தெரியல, சிவானி ரொம்ப நாள் கழிச்சு அப்பான்னு கூப்பிட்டுருக்கா. இதுதான் அவளுக்குள்ள நடந்திருக்க மாற்றம். இதே மாதிரி நிச்சயமா ஒரு நாள் அம்மான்னு கூப்பிடுவா. அன்னைக்கு உனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு அவகிட்ட கேட்டப்ப சந்தோஷப்பட்டல, உனக்குள்ளார இருக்கிற அந்த தாய்மையை உணர வச்சால, உனக்கு உன் பொண்ணு திரும்ப கிடைச்சிருவான்னு நம்பிக்கை வந்ததுல, அதே நம்பிக்கையோட இரு. அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறுவா. இப்போ கூட நான் எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியாம தான் இருக்கேன். அவ அப்பான்னு கூப்பிட்டதுக்கு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள என் மேல கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ மனநிலை நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு. அவளுக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் பாலா மட்டும்தான். அவளா தன்னை சிவானின்னு உணர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம வெக்கேஷன் போகிறப்ப கூட நடக்கலாம். இப்போதைக்கு நாம் அவளுக்கு கொடுக்குற சந்தோஷம் வெக்கேஷன் மட்டும்தான். அந்த சூழல் அவளை மாற்ற வாய்ப்பு இருக்கிறதா டாக்டரும் சொல்லியிருக்காங்க. நம்புவோம். என்னோட நம்பிக்கை இன்னும் குறையல. இன்னும் அவ பக்கத்துல போறதுக்கு வழி தேடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சுத்தி நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் என்ன ரொம்ப பாதிக்குது பிரசாத். என் மனசுக்கு புரியுது, நம்ம பொண்ணு பிரச்சனையில இருக்கா, பெருசு பண்ண வேண்டான்னு. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவகிட்ட கேக்க என் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. என் எல்லா கேள்விகளுக்கும் அவ சொல்ற ஒரே பதில், அம்மாவ பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே கோபம் வருதுன்னு மட்டும்தான் சொல்லுவா. ஆனாலும் நான் முட்டாள்தனமா இந்த கேள்விகளை அவகிட்ட கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா பாலா உங்க எல்லாரையும் பார்த்தா பொறாமையா இருக்கு. சில சமயங்கள்ல உங்க மேலாம் கோபமா வருது. என் பொண்ணு என்கிட்ட பேசாத எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுற, உரிமையோட திட்டுற, என்கிட்ட கோபமா கூட பேச மாட்டேங்கிற. வினோ, ஒரு நாள் எங்ககிட்ட எல்லாம் பேசவே மாட்டா, உன்கிட்ட மட்டும்தான் பேசுவா. அன்னைக்கு நீ சந்தோஷப்படுறத நான் பார்ப்பேன். அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும். இதெல்லாத்தையும் நினைச்சு கஷ்டப்படுத்திக்காம படுத்து தூங்க. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சீக்கிரம் விடை கிடைக்கும். நீ அவர் பேசின எதையும் ஞாபகத்துல வச்சுக்காத. அவர் நிறைய பொய் சொல்லுவாரு, தப்பானவரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அவர் வாயை திறந்து யாரை ஏமாத்தலான்னு மட்டும்தான் யோசிப்பாரு. அவர் சொன்ன எல்லாத்தையும் மறந்துரு. நான் இன்னும் நல்லா திட்டி விட்டுருப்பேன். நீ இருந்தியன்னு கோவப்படாமல் நிப்பாட்டிக்கிட்டேன். நான் மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு போவேன்ல, அப்போ வச்சுக்கிறேன். இனிமே எந்த விஷயத்துலையும் தலையிடாத மாதிரி பண்ணிடுறேன். அவர் ஒன்றும் பண்ணாத, வீட்டை விட்டு அனுப்பிடு. அந்த மறைவனோட ஆள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. எனக்கு அவரை சுத்தமாகவே பிடிக்கல. அவர் வீட்டில் போயிருக்க சொல்லு. தங்க இடம் கொடுத்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கல்ல. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. முதல்ல அம்மாவோட தம்பின்னு பொறுமையாக உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட டார்ச்சர் தாங்க முடியல. இந்த உலகத்தில் யாரும் இப்படி ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. நிறைய யோசிச்சு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அழுகியே தான் வருது. நல்ல வேலை அந்த நேரத்தில் கரெக்டாக நீ அங்கே வந்த. நான் தான் அவரை திட்டேன்ல, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டார். நல்ல மனுஷன்தான், ஏன் இப்படி பண்ணாருன்னு தான் தெரியல. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா? மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம்.
இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கவே கூடாது. அப்புறம் பிரச்சனையில தான் போய் முடியும். அவர்கிட்ட பேசாத, அது மரியாதை குறைவா போயிடும். அவரை மாதிரி நம்மளும் நடந்துக்க கூடாது. நம்ம அப்பா அம்மாட்ட வீட்டில் நடந்ததை அப்படியே சொல்லிடாத, அப்பா ரொம்ப கோமாயிடுவாரு. அவரை பிடிக்கல அனுப்பிடுங்கன்னு சொல்லிடு. நம்ம சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவரை வீட்டை விட்டு துரத்தி விடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம அவருக்கு காலம் பூரா நன்றி கடன் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தப்ப பணத்தை கட்டி காப்பாத்தினதே அவர் தான். அந்த பணத்தை கடனாக கூட கொடுக்கல, சும்மா கொடுத்தாரு. அவரால் தான் நம்ம அப்பா இடிங்க நடமாடிட்டு இருக்காரு. அந்த காசை கூட பொறுமையாக கொடுத்துடலாம், அவரை வீட்டில் வச்சுக்க வேணாம். உனக்கே எவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீ ஓரளவுக்கு தான் வெளியே காமிச்ச. இன்னி அவரை மறுபடியும் பார்க்கும் போதெல்லாம் தப்பான எண்ணத்தை தான் உருவாக்கும். எதுக்கு உனக்கு தேவையில்லாத டென்ஷன்? இதில் இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. அவருக்கு சொந்தம் சொல்லிக்க என் தாத்தா விட்ட வேற யாருமே கிடையாது. வெளில அனுப்புனா ரொம்ப கஷ்டப்படுவாரு. இவருக்கெல்லாம் அப்பதான் புத்தி வரும். பாவம் புண்ணிய பார்த்தோம்னா இன்னைக்கு எனக்கு நடந்த அவமான மாதிரி ஒரு நாள் நம்ம அப்பா அம்மாக்கும் நடக்கும். இத ஆரம்பத்தை தடுத்து நிப்பாட்டுறது தான் நல்லது. அது எனக்கு புரியுது சிவானி. ஆனா யோசிச்சு முடிவு எடுக்கணும். தப்பான முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. உனக்கு என்ன விட அவங்க முக்கியமா போயிட்டாங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்காம பொறுமையா யோசிக்கலாம்னு சொல்ற. உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்லை அப்படி நினைச்சிருந்தா நான் ஏன் அவரை திட்ட போறேன்? நான் யோசிக்கிறதே அம்மாவுக்காக தான். அவங்களுக்குன்னு உணரத்துக்கோ புலம்புறத்துக்கோ கண்ணீர் விட்டு அழுறத்துக்கோ இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் அவர் மட்டும் தானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் கூட இருக்காருன்னு தைரியமா ஒரு வேலைய அம்மா செய்வாங்க. இப்ப நாமளும் அம்மா அப்பா கூட இல்லை. அப்பாவால் அதிகமாக அலைய முடியாது, அதனால் அலையிற வேலையெல்லாம் மாமா தான் பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரே தோணை என் மாமா தான். இப்போ அவர் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் கை ஓடுற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன சொல்ல வர? அவர் சொன்னதெல்லாம் உண்மை, கோபப்படாத, அவர் ரொம்ப முக்கியன்ற. இல்லை சிவானி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். வீடு, நான் அந்த வீட்டு பொண்ணாக இருந்தா நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பேன். எனக்கே இப்பதான் ரொம்ப குழம்புது. ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ என்ன, தர்மராஜ் மாமா நம்ம வீட்டை விட்டு போகணும், அவ்வளோதானே? அதை நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக ஊருக்கு அமுச்சு வைக்கிறேன். கோவத்தில் அவன் உன்னை போய் மதிக்காம இருப்பானா? நான் ஒரு காலத்துல உன் மேல கோபமா இருந்தப்ப கூட அவன்தான் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பான். மச்சான், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அவன் பேசின பேச்ச கேட்டுக்கிட்டு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் ஊரை பார்க்க போறேன். எனக்கிட்ட வேற நாதி இல்லாம எங்க வந்து கிடக்குறேன்? ஏதோ என் மச்சான் வேணும், என் தங்கச்சி வேணும். மச்சான், என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஏன் அடிங்க, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுங்க, மறுபடியும் ஓடி வந்து உங்க காலடியில நிப்பேன். அதுக்காக என்ன மானம் கெட்டவன் நினைச்சிடாதீங்க. எனக்கும் மானம் ரோஷம் கௌரவம் எல்லாம் இருக்கு. ஏன் என் தங்கச்சியை இழுத்துட்டு வந்தீங்க, 10 வருஷம் இந்த வீட்டு வாசப்படியில காலடி எடுத்து வச்சிருப்பனா? ரோஷம், ஆனா சொந்த அந்து போயிடக்கூடாதுன்னா
அந்த ரோஷத்தை விட்டேன். அதை நீங்களே மதிக்கலன்னு போது நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன் மச்சான். ஏய் தர்மராஜே, உன்னை யார் மதிக்காம இல்லடா, நான் உன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். இன்னைக்கு உன் முன்னாடி நான் உசுரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேனா, அது நீ எனக்கு போட்ட பிச்சடா. உன்னை என் உசுர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ உன் மச்சான் உன்னை திட்டினதை நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடுறா. அவன் சின்ன பைய, யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டான். ஏய் என்னடி இப்படி பார்த்துட்டு கம்முன்னு நிக்கிற? உங்க அண்ணன்கிட்ட சொல்லு. அண்ணே, எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற சொந்தம் நீ மட்டும்தான். நீ என்னை விட்டு போய் தனியாக்கிடாதே. அவனை நான் கண்டிக்கிறேன். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டான். எனக்குன்னு 1000 சொந்தம் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுன்னா துடிக்கிற ஒரே ரத்த சொந்தம் நீ தான் கமச்சு. அதான் சொல்லாம போயிடக்கூடாதுன்னு நீ மச்சானும் வர வரைக்கும் காத்துட்டு இருந்த. ஆனா ஒன்னு காமாச்சு, இந்த பிரச்சனையில உன்னை விலக்கி வச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத. நான் கொஞ்சம் விலகி இருக்கப்போ, ஏன்னா என்னதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகினாலும் பணக்காரங்களுக்கும் திமிரா நடந்துக்கிறவங்க தான் மரியாதை கிடைக்குது. அதே மாதிரி நானும் என்னன்னா என்ன அப்படின்னு நடந்துகிட்டா சின்ன பையன் மதிப்பான்ல. டேய் ஓ மச்சான், பணத்தை வச்சு மனுஷனை எட போறேன்னு நினைக்கிறியா? நாளா பாசத்துக்கு ரோசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றவன்டா. இதுவே வேற விஷயத்துக்காக வேண்டிய பாலா உனைய மரியாதை இல்லாம பேசியிருந்தானா, இந்நேரம் அவன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன். அவன் சிவானிக்கா வேண்டிதான்டா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டான். அவளுக்கு மனநிலை சரியில்லை, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. என் பிள்ளைய அப்படி நான் வளர்க்கலடா, மரியாதையும் பண்பையும் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கேன். மச்சான், அவன் என்னை திட்டினதை கூட நீங்க என்ன திட்டினதா நினைச்சு மறந்துடுவேன். ஆனா அவன் யாருக்காக திட்டினா அதுதான் முக்கியம். ஒரு சின்ன பிள்ளை என்னை விட இந்த வீட்டில் முக்கியமா? அது வாட்டுக்கு வருது, அதிகாரம் பண்ணுது, என்னையே மிரட்டுது, இதெல்லாம் அவங்க வீட்டோட நிப்பாட்டி இருக்கணும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க அந்த பிள்ளைய மல்லியா நினைச்சு மரியாதை கொடுக்குறீங்க, இந்த பாலா பையனும் அதையே ஃபாலோ பண்றான். அதான் மச்சான், இந்த வீட்டில் யாருக்கு மரியாதைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பத்தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என்னடா கேள்வி இது? எல்லாருமே இந்த வீட்டில் முக்கியம்தான்டா. நீ எனக்கு உயிர் கொடுத்தது மாதிரி அந்த பிள்ளை பாலாவுக்கு உயிர் கொடுத்தவடா. யாரையும் தனித்தனியாலாம் பிரிச்சு நான் பார்க்கறது இல்லை. மச்சான், அதை தெரிஞ்சிக்காம என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. அண்ணே, ஏற்கனவே எல்லாரும் குழம்பி போயிருக்கோன்னு நீ வேற குழப்பாதன்னு உள்ள போன, எனக்காக உள்ள போன. இனிமே யாரும் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டோம், என்ன நம்பன்னு. காமாட்சி, அதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது. என்னடா பொறுமையா கோபப்படக்கூடாதுன்னு அடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ முறுக்கிட்டு இருக்க. சொன்னா கேட்க மாட்டே. நீ இல்லாம இந்த வீட்ல ஏதாவது முடிவு எடுத்திருக்கமா? உன்னை எவ்வளவு மதிக்கிறான் உனக்கு தெரியாதே. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அத பெருசுபடுத்திக்கிட்டு பைய தூக்கி நிக்கிற. உள்ள போடா. சரிங்க மச்சான். இவ்வளவு லெந்த் இழுக்காம முன்னாடியே போயிருந்தா மரியாதை கிடைச்சிருக்குமோ? என்னடா முனங்கல. ஒண்ணு இல்ல மச்சான், தங்கச்சி என்ன குழம்பு வச்சிருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானே உள்ள போய் திறந்து பாத்துக்கிறேன். குழம்பு வச்சிருக்கல்ல. போடுறத போட்டாத்தான் கேக்குறது கேக்குதும் போல் இருக்கு. இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, அப்புறம் பேசலாமே. நான் சொல்லிட்டு ஹோம்வொர்க் பண்ணனும். உங்க அம்மா வந்துட்டா? ஹோம்வொர்க் டவுட் கேட்டதா சொல்லிடுவேன். சரி சரி சொல்லு. அந்த சிவானிய இன்னைக்கு நல்லா கடுப்பேத்திட்டேன். எந்த சிவானிய? என்னோட எனிமி தாத்தா பாலாவோட. ஓ, அந்த பொண்ணா?
ஏன் அப்படி நடந்துகிட்ட? அவ என்ன திட்டனால? அதான் அன்னைக்கே கன்னை வச்சு ஷூட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துட்டியே. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட வச்சு தான் பேசினேன், நேரா பேசல. இன்னைக்கு நேரா போய் கடுப்பேத்திட்டேன். ஓஹோ தாத்தா, என்ன பண்ணன்னு கேளுங்களே. சொல்லுமா. நம்மள மாதிரி அவங்களும் கொடைக்கானல் வெகேஷன் போறாங்களாம். நான் பாலா கிட்ட கொடைக்கானல்ல எங்கெல்லாம் போக போறீங்கன்னு கேட்டேனா, அவன் எங்கெல்லாம் போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சிவானி கிட்ட போய் கொடைக்கானல் போறீங்களாமே, இந்த பிளேஸ் எல்லாம் பாக்குறீங்களாமேனு கேட்டேன். அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிட்டா. இன்னும் பாலா கிட்ட ஏன்டா எல்லாத்தையும் சொன்னேன்னு சண்டை போட்டு அழுதுட்டு இருப்பா. ஆமா, உனக்கு இதுல என்ன சந்தோஷம்? என்னோட எனிமையை நான் அழைச்சிட்டேன்ல, இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. நம்ம அவளை திட்டினா பதிலுக்கு அவளோ ஏதாவது பண்ணுவான்னு என்கிட்ட வெச்சுக்க மாட்டாள. அப்போ இனிமே பாலாவை உன்னோட பழக விட மாட்டாளே? பாலா உன்ன கேட்க மாட்டான். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு. சீக்கிரமா சொல்லுங்க, நான் எழுதணும். ஒருத்தன் ஊர் ஊரா ஃப்ரெண்ட்ஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனோட நிறைய பேர் பழகினாங்க. அவன் எல்லாரையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பார்த்தா அவனை சுற்றி எல்லாரும் இனிமையாக நிற்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவனுக்கு யாரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு. அதுக்கப்புறம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸை தேடி 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 அலையிறான். கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் உலகத்தில் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். தாத்தா, இது கதை மாதிரி இல்லையே, எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், எனிமீஸ் வேண்டாம். அதுலயும் குட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தாத்தா நம்ம பக்கம் இருக்கணும். சிவானி மாதிரி பொண்ணுங்கலாம் குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே மாட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? பழகி பார்த்தா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் சைட் மீட்டிங் சரியில்லைனா எதுமே சரியிருக்காது தாத்தா. நான் ஃபர்ஸ்ட் அவளை ஃப்ரெண்ட்லியா தான் பார்த்தேன், ஆனா அவ அப்படி நடந்துக்கல, எனக்கும் அவளை பிடிக்கல. இனி என்ன ஆனாலும் நான் அவளை ஃப்ரெண்டாவே ஏத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம், ஆனா பின்னாடி நான் அவளோட ஃப்ரெண்ட் ஆயிட்டுமான்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். தாத்தா, நம்ம டூர் போற பிளான் சொன்னல, அது கொடைக்கானல் தான் போறோம். நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிக்கோ. அப்புறம் நாம அவ போற பிளேஸுக்கெல்லாம் போறோம். அங்க போய் சிவானிய வம்புக்கு எடுக்கிறோம். ஓகேயா தாத்தா? நீ ஏன் சைடா சிவானி சைடா? நான் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்க. என்னடா அப்படி கேக்குற? நான் எப்பவுமே உன் சைடு தான்டா. ப்ளீஸ், கொடைக்கானல் போகும்போது விட்டுட்டு போயிடாத. அது அப்பா வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிடலாம். அம்மா வர்ற மாதிரி தெரியுதே. ஐயோ அம்மாவா? இருங்க, அப்பா வந்தோடனே சொல்றேன். டே பாலா, அந்த 20-22 ஸ்பேனர் எடு. டே பாலா. அண்ணா, என்னடா யோசிச்சு உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லண்ணா. டே, முதல்ல அந்த 20-22 ஸ்பேனர் எடுத்துடா. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. சிவானி திருநாளா? அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, உடம்பு சரியில்லாத பொண்ணுடா, நீ எதுவும் பெருசு பண்ணிக்காத. அவ என்ன சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு யோசிக்கவும் மாட்டேன். அவ தர்மராஜ் மாமா வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றேன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரை ஏன்டா வீட்டை விட்டு போக சொல்ற? என்னடா பிரச்சனை?
உங்க அப்பா பில்டிங் கட்டுற இன்ஜினியர், பாலாவோட அப்பா தான் டிரைவர். அவர் உன் அப்பாவும் இல்ல, இது உன் வீடும் இல்ல, நீ ஏழையும் இல்ல. உண்மை என்னன்னா நீ மல்லி இல்ல, சிவானி. யாருக்கு என்ன சொல்லணும்? வேலை இல்ல, இது உனக்கு தேவையில்லாத வேலை. என்னடா கை நீட்டி பேசுற? மரியாதை எல்லாம் மறந்து போச்சா? சிவானி விஷயத்துல உன்னை யாராவது வழி கேட்டாங்களா? நீ ஏன் எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிற? உன் வயசுக்கு தங்கின மாதிரி நடந்துக்க. சின்ன பொண்ணு கிட்ட என்ன பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு நான் கொடுக்கற மரியாதையே அதிகம், அதையும் கெடுத்துக்காத. இந்த விஷயத்துல அவர் ரொம்ப கோபமாயிட்டா. அவர் ஏன் இங்க இருக்கணும், அது ஏன் வீடு இல்லைன்னு எப்படி சொல்லான்னு அவரை வீட்டு விட்டு போ சொல்லணும்னு சொல்றா. அது நான் எப்படி மாமா கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன்லாம் புரியல. மாமா ஏற்கனவே சிவானிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன்னு ரொம்ப கோபத்தில் இருப்பாரு. இதில் அவரை வீட்டை விட்டு போ சொன்னால் காலத்துக்கு என்கிட்ட பேச மாட்டாரு. அவர் செஞ்ச உதவிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் இருக்கோம். இந்த நேரத்தில் சிவானி சொன்ன மாதிரி செஞ்சா ரொம்ப தப்பாக போயிடணே. அதெல்லாம் விட விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. டேய், நீ சிவானிட்ட புரியுற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைடா. நீ சொன்னதான் அவ கேட்பா இல்லை.